மேட்டுப்பாளையம் அருகே டாஸ்மாக் சூப்பர்வைசரிடம் இரண்டாவது முறையாக கலெக்ஷன் படத்தை பறிக்க முயற்சித்த இளைஞர்கள் பட்டா கத்தியுடன் கொள்ளை முயற்சி நேரடி காட்சிகள் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள சிறுமுகை வெள்ளிக்குப்பாளையம் பகுதியில் இரு டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன ஏற்கனவே இந்த இரு மதுபான கடையில் ஒரு கடையின் பாரில் நுழைந்த கேஷியரை சரமாரியாக வெட்டி கொன்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த நிலையில் மற்றொரு கடையான டாஸ்மாக் எண்ணூற்றி பத்தில் சூப்பர்வைசராக பணிபுரிந்து வருபவர் ஊட்டியை சேர்ந்த விஜய் ஆனந்த் இவர் நேற்று மதியம் வழக்கம்போல் கடையில் விற்பனையான பணத்தை எடுத்துக்கொண்டு மேட்டுப்பாளையம் இந்தியன் வங்கிக்கு டெபாசிட் செய்ய ஆலங்கொம்பு வழியாக சென்றுள்ளார் அப்பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் அவர் மீது மோதுவது போல் வந்து கீழே விழ செய்துள்ளனர் அவர் கீழே விழுந்த நேரம் இரு டூ வீலர்களில் வந்த மர்ம நபர்கள் பட்டாக்கத்தியுடன் அவரிடம் இருந்த பணத்தை பறிக்க முயன்றுள்ளனர் பார்த்த அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் பயத்தில் அலறி அடித்துக் கொண்டு ஒரு கட்டத்தில் மக்கள் கூடவே சூப்பர்வைசரை பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு தாங்கள் வந்த இரண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிக்கும் நேரடி காட்சிகள் வெளியாகியுள்ளது இதேபோன்று கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இதே சூப்பர்வைசரை மேட்டுப்பாளையம் இந்தியன் வங்கி அருகிலேயே கத்தியால் குத்திவிட்டு பணம் பறிக்க முயன்ற சம்பவம் நடந்ததும் குறிப்பிடத்தக்கது டாஸ்மாக் ஊழியர்களை குறிவைத்து நடைபெறும் இந்த தொடர் சம்பவங்களால் இப்பகுதியில் டாஸ்மாகில் பணிபுரியும் ஊழியர்கள் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர்